வைரஸ் பாதிப்புக்கு மத்தியிலையும் உலக நாடுகள் எல்லாமே பல தளங்களில் இராணுவ பலத்தை அதிகரிக்கணும்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிட்டு வராங்க. அந்த வகையில் இராணுவத்துக்கு அதிக நிதி ஒதுக்கக்கூடிய முதல் 20 நாடுகளுடைய விவரத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நேட்டோ உறுப்பினராக இருக்கக்கூடிய நெதர்லாந்து ஒவ்வொரு வருஷமே தங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்த 16.2 பில்லியன் நிதியை ஒதுக்குறாங்க. ஆப்கானிஸ்தானுடைய அமைதி படையில் நெதர்லாந்து படைகள் பங்கேற்றிருக்காங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ரஷ்யாவுக்கும் ஃபெலாசுக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய போலாந்து ஒவ்வொரு ஆண்டுமே 16.8 பில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்கிறாங்க. 19 இடத்துலையும் இவங்க இருக்காங்க. 18 இடத்துல ஈரான் இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் பலமிக்க நாடாக கருதப்படக்கூடிய ஈரான் படையில் சுமார் 10 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுமே சுமார் 20.4 மில்லியன் நிதி இராணுவத்துக்காக ஈரான் ஒதுக்கிட்டு வர விஷயமும் குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் தங்களுடைய இராணுவத்துக்காக 22.4 மில்லியன் ஒதுக்கி 17 இடத்துலையும், 16 இடத்துல துருக்கியும் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே சுமார் 22.8 பில்லியன் நிதியை தன்னுடைய இராணுவத்துக்காக இந்த நாடு ஒதுக்கிட்டு வருது. 25.4 பில்லியன் டாலர் நிதியை ஒதுக்கி பிரேசில் 15 இடத்துல இருக்கு. அணு ஆயுதம் வலுவை மிக்க நாடாக கருதப்படக்கூடிய இஸ்ரேல் 14 இடத்துலையும், இஸ்ரேல் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 28 பில்லியன் டாலர் நிதியை தன்னுடைய இராணுவத்துக்காக ஒதுக்கிட்டும் வந்துட்டு இருக்கு. 13 இடத்துல கனடாவும், 12 இடத்துல ஆஸ்திரேலியாவும் இருக்காங்க. ஆஸ்திரேலியா இந்தோ பசிபிக் பகுதியில் வலிமை மிக்க நாடாக இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே சுமார் 35.5 டாலர் வந்துட்டு பில்லியன் டாலரை வந்து நிதியாக ஒதுக்குறாங்க. இதோடு இல்லாமல் தொழில்நுட்பத்துக்கும் ஆஸ்திரேலிய இராணுவத்திற்கும் நாடுகளுக்கு கூடுதல் நிதியை இராணுவம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. 36.1 பில்லியன் டாலர் நிதியை ஒதுக்கிறது மூலியமாக இத்தாலி 11 இடத்துல இருக்காங்க. 10 இடத்துல தென்கொரியா இருக்காங்க. வடகொரியாவில் நிலவக்கூடிய மோதல் போக்கு தென்கொரிய இராணுவத்தை வலுவாக வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசியத்தை தென்கொரியாவுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமே தென்கொரியா தன்னுடைய இராணுவத்துக்காக 59 பில்லியன் டாலர் நிதியை ஒதுக்கீடு செய்கிறாங்க. 9 இடத்துல இருக்கக்கூடிய ஜப்பான் ஒவ்வொரு ஆண்டுமே சுமார் 63.4 பில்லியன் டாலர் நிதியை இராணுவத்துக்காக செலவழிக்கிறாங்க. பிரான்ஸ், ஜெர்மனி இவங்க எல்லாரும் 8 மற்றும் 7 இடங்களை பிடிச்சிருக்காங்க. எண்ணெய் வளமிக்க நாடாக கருதப்படக்கூடிய சவுதி அரேபியா ஒவ்வொரு வருஷமே சுமார் 74.3 பில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்கிறாங்க. 6 இடத்தை பிடிச்சிருக்காங்க. பிரிட்டன் 5 இடத்துலையும், ரஷ்யா 4 இடத்துலையும் இருக்காங்க. ரஷ்யா 79.7 டாலர் நிதியை ஒதுக்கீடு செய்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய பணியில் ரஷ்யா ஈடுபட்டிருக்கக்கூடிய விஷயமும் நம்ம தெரிஞ்சதுதான். 3 இடத்துல இந்தியா இருக்கு. அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய மோதல் போக்கு காரணமாக இராணுவத்தை பலப்படுத்த வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்கு. ஒவ்வொரு வருஷமே இந்தியா 94.2 பில்லியன் டாலர் நிதியை ஒதுக்குறாங்க. 2 இடத்துல சீனா இருக்கு. 325.7 பில்லியன் டாலர் நிதியை சீனா தன்னுடைய இராணுவத்தை மேம்படுத்துறதுக்காக ஒதுக்குறாங்க. அதிநவீன விமானங்கள் சீனாவின் இராணுவத்தில் தான் இருக்குது. முதல் இடத்துல உலக வல்லரசாக கருதப்படக்கூடிய அமெரிக்கா இருக்குது. அதன்படி 1.01 டிரில்லியன் டாலரை அமெரிக்கா இராணுவத்திற்காக ஒதுக்கிட்டு வருது. தன்னுடைய நாடு மெல்ல மெல்ல உலகில் சுமார் 800 இடங்களில் அமெரிக்க இராணுவம் தளம் அமைச்சிருக்காங்க. உலகத்தில் மிகப்பெரிய விமானப்படை அமெரிக்கா வசம் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் குறிப்பிடத்தக்கது. இராணுவத்துக்காக இவ்வளவு நிதிகள் ஒதுக்குறாங்க, எந்தெந்த இராணுவங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்குங்கிற தகவலை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் இன்னொரு நிகழ்வுல சந்திப்போம். வணக்கம்.